பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கும் மற்றும் பிரமிட் ஆசான்களுக்கும் ஞான ஒளி கதிர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜா அவரை வணங்கி இதை தொடரலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மூத்த பிரமிட் ஆசானுடைய ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஆன்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்த ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் மூத்த பிரமிட் ஆசானுடைய பெயர் சியாமலா மேடம். இவங்க ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க. இவங்க 2000 வருஷத்துல இவங்க அம்மா மூலமா இந்த ஆனாபான சதி ஞானத்துக்கு அறிமுகமாயிருக்காங்க. இவங்க சிறிய வயசுல, அதாவது படிக்கிற சமயத்திலேயே இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது ஆன்மீகத்துல. அது ஆன்மீகம் தெரியாது, ஆனா கூட ஆர்வம் இருக்கு. என்னென்ன நிறைய கேள்விகள், நான் ஏன் பிறந்திருக்கேன், நான் என்ன பண்ண வந்திருக்கேன், இது செத்து போனவங்களாம் எங்க போறாங்க, திருப்பி எப்படியோ அவங்கள திருப்பி உலகத்துக்கு வராங்க, இந்த மாதிரி நிறைய நம்மளை பத்தி, ஒரு மனிதரை பத்தி, நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது. அந்த சந்தேகங்களுக்கு என்ன எப்ப விடை கிடைக்கும்னு தெரியாது, ஆனா சந்தேகங்கள் இருந்தது. ஆனா இவங்க இவங்க அம்மா மூலமா 2000 வருஷத்துல 2000 வருஷத்துல இவங்க இந்த ஜானத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கையோட எனக்கு வந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் இந்த ஜானத்துல என்ற அந்த நம்பிக்கையோட இந்த ஜானத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜானத்துக்கு வந்ததுலேருந்து இவங்க நிறைய சுவாத்தியாயம், சத்தியம், சாகச்சியம், ஜானம் பண்ணுறது இதெல்லாம் முதல்ல தொடர்ந்து பண்ணாங்க. ஆனால் இவங்க கல்யாணம் ஆகிட்டு இவங்க ஹைதராபாத்துக்கு வரும்போது குடும்ப விஷயத்தில் நிறைய ஈடுபட்டிருக்கிறதுனால சமயம் கிடைக்கல. எதுக்கு? சஜன சங்கச்சத்துக்கு. சுவாத்தியாயம் ஜானம் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இவங்க சொந்த கிராமம் பாலமரம் அப்படின்ட்டு ஆந்திர பிரதேசத்தில் அங்கே ஹைதராபாத்தில் இருக்கு. இந்த பாலமரில் இவங்க வீட்டில் பிறப்போட கட்டியிருக்காங்க. இத்தசமயம் இவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க குடும்பத்தோட. இந்த ஜூம் செக்ஷன் நிறைய இந்த கரோனா வந்ததுலேருந்து டைரக்டாக கிளாஸ் இருக்கிறது சான்ஸ் இல்லையா, அதனால் நிறைய ஜூம் செக்ஷன்ஸில் இவங்க பங்கு பெற்றிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனாக்க இந்த அப்போ தீபோ பவா என்ற இந்த பத்ரிஜி சாருடைய எல்லா கான்செப்ட்ஸ், 108 மாஸ்டரோட 108 தினங்கள் இந்த கான்செப்ட்ஸ் என்ற ப்ராஜெக்ட் இவங்க எடுத்திருக்காங்க. இவங்களோட ஒரு குழு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டில் இவங்க பங்கு பெற்று அந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பத்திரிகையோட கான்செப்ட் நிறைய கேட்டு இவங்களுக்கு எப்படி கிளாஸ் சொல்லணும், எப்படி இது பண்ணணும், ஆனால் நிறைய அந்த ஞானம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு அவங்களுடைய ஆன்ம ஞானத்தை வழங்கிறதுக்கு உங்களுக்கு வந்திருக்காங்க. அந்த தலைப்பு என்ன அப்படின்னாக்க, நான் ஏன் பிறந்தேன். அதான் முதல்ல வந்த அவங்களுக்கு முதல்ல வந்த அந்த கேள்வி இல்லையா, தியானம் வரதுக்கு முன்னாடி நான் ஏன் பிறந்திருக்கேன், ஏன் செத்து போயிடுறாங்க மனுஷங்க, செத்து போனவங்க எங்கே போகிறாங்க, இந்த மாதிரி முதல்ல வந்த சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ நான் ஏன் பிறந்தேன் அந்த தலைப்பில் இன்னைக்கு நம்மளுக்கு அவங்க ஆன்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக, பிரமிட் ஆசான்கள் சார்பாக நம்ம சியாமலா மேடம் வரவேற்கலாம். வெல்கம் டு பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் மேடம், ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். பிஎம்சி தமிழ் பிரேட்சకుల అందరికి కూడా నా ఆత్మ ప్రణామాలు. అలాగే బ్రహ్మర్షి పితామహ పత్రిజీకి మరియు సర్ణమాల పత్రి మేడంకు నా ఆత్మ ప్రణామాలు తెలుపుకుంటున్నాను మాస్టర్స్. సార్ నా గురించి ఇంట్రడక్షన్ చెప్పారు. నేను నా పేరు శ్యామల, హైదరాబాద్ నుంచి వచ్చాను. ఇంకా మళ్ళీ చెప్పక్కర్లేదు అనుకుంటాను ఇవన్నీ కూడా. సో డైరెక్ట్ గా ఈరోజు పత్రిజీ కాన్సెప్ట్ తీసుకున్న దానికి వెళ్ళిపోదాము. సో సార్ ఇంట్రడక్షన్ లో ఎలాగూ నేను ఎందుకు వచ్చాను అనేది కూడా చెప్పారు. మెడిటేషన్ లోకి అన్ని కూడా ఇంట్రడక్షన్ కూడా అయింది కనుక డైరెక్ట్ సార్ కాన్సెప్ట్ ఈ రోజు తీసుకున్నది ఈ మేనులోనికి ఈ నేను ఎందుకు వచ్చింది, అసలు వాట్ ఈస్ ద పర్పస్ ఆఫ్ అవర్ లైఫ్,
ఈ మేనుకి నేనుకి ఉన్న డిఫరెన్స్ ఏంటి, ఈ మేనులో నుంచి నేనులోనికి మనం ప్రయాణం చేయాలంటే ఏం చెయ్యాలి, మన జీవిత గమ్యం ఏమిటి అనేది తెలుసుకోవడానికి ఏం చెయ్యాలి అనేది తెలుసుకుందాం మాస్టర్. இன்னைக்கு அவங்க அறிமுகத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேடமோட அறிமுகத்தை, அதனால அது அதை பத்தி நம்ம அதிகமா சொல்ல விரும்பல ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்ட்டு. ஆனா இவங்க நம்ம உடவுல ஏன் நம்ம இந்த பிறவி எடுக்கிறோம், நான் யார், நான்ன்றது என்னது, இந்த நான்ன்றது இந்த உடல்ல பிறவி எடுக்கிறது இல்லையா, அந்த உடம்பு எடுத்துக்கிறது, அதுதான் மேனியும் சொல்லுவாங்க. நேன் நான் அப்படின்னாக்க நான்ன்றது யாரு, அந்த நான்ன்றது இந்த உடலுக்குள்ள பிறவி எடுக்கிறது இல்லையா, ஏன் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு விளக்கமா சொல்றதுக்கு இவங்க நீங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. எஸ் மேடம். நேனு నేను మేను అనేవి మాత్రం ఇక్కడ రెండు కనిపిస్తున్నాయి మనకి. మేను అనేది మనకి తెలుసు, కనిపిస్తూనే ఉంది, అంటే ఈ కళ్ళు ముక్కు ఆ చెవులు ఈ శరీరము అనేది ఈ మేను అనేది మనకి డైరెక్ట్ కనిపిస్తుంది. ఈ నేను అనే పదార్థం అనేది మనకి కనిపించని పదార్థం. అలాగే ఈ మేను ఏంటంటే సార్ ఏం చెప్తారంటే ఈ మేను జడమైనది. అంటే ఏంటంటే ఇప్పుడు నా చెయ్యి నేను ఇలా కదల్చాలి అనుకుంటేనే ఈ చెయ్యి కదులుతుంది, అలాగే నేను మాట్లాడాలి అని అనుకుంటేనే నా నోరు మాట్లాడుతుంది. అంటే ఏంటంటే ఈ మేను అనేది నేను నేను యొక్క అధీనంలో ఉంది. తని ఉడల్ తని ఇంత ఉడల నంబ నంబ మాంస నేత్రతోడ పాకలం కన్నడ పాకలం ఆనా నాన్ అంటర విషయత పాక ముడియదు இல்லையா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப உதாரணம் சொல்ல போனாக்க இந்த கை தூக்கணும் அப்படின்னாக்க உடல் தானே, உடல் இருக்கிற கை தானே தூக்குறது, உடலை வந்துட்டு ஜடம் தானே எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. அது அந்த உடல் ஆடுறதுக்கு அசையறதுக்கு அதுக்குள்ள ஆற்றங்கள் அதுக்குள்ள மாற்றங்கள் எல்லாம் வர்றதுக்கு இன்னொரு ஆற்றல் தேவை, இன்னொரு சக்தி தேவை, அது பேர் தான் நான். நம்ம ஆன்மான்னு சொல்லுவோம் நம்ம அதை, நான் அண்ணாக்க அது ஆன்மா. ஓகே, ஸோ அந்த நான் இருந்தால்தான் இந்த உடல் வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்ய முடியாது இல்லையா. ஸோ ஸோ நான் வேற உடல் வேற, உடலை வந்து ஜடம் தானா எந்த வேலையும் பண்ண முடியாது, உடல் வேலை செய்யறதுக்கு நான் அன்ற ஆன்மா தேவை. ஓகே, ఇక్కడ ఇక్కడ ఒక ఎగ్జాంపుల్ తీసుకుంటే ఈ మేను అనేది ఒక కార్ లాగా తీసుకుంటే నేను అనేది ఒక డ్రైవర్ కింద తీసుకోవచ్చు. ఎందుకంటే ఇప్పుడు కారు ఉందంటే ఆ కారు తనంతట తాను వెళ్ళలేదు, ఒక డ్రైవర్ ఉంటేనే ఆ దానికి ఒక గమ్యం అనేది ఉంటే, ఫర్ ఎగ్జాంపుల్ ఇప్పుడు నేను ఇక్కడ నుంచి చెన్నైకి రావాలనుకుంటే కారు తనంతట తాను వెళ్ళలేదు కదా, దానికి ఒక డ్రైవర్ ఉండాలి. సో ఆ కారు ఆ డెస్టినేషన్ కి వెళ్ళాలంటే అందులో ఒక డ్రైవర్ ఉండాలి. కారులో అన్ని సమకూర్చబడతాయి, ఎలా అయితే దేహంలో మనకు అన్ని సమకూర్చబడ్డాయో మన సిస్టమ్స్ అన్ని, కారులో యాక్సిలరేటర్ గేరు క్లచ్ ఇవన్నీ ఎట్లా అయితే సమకూర్చబడ్డాయో దేహంలో కూడా అలాగే సమకూర్చబడ్డాయి. అలాగే కారు తనంతట తాను వెళ్ళలేదు, ఒక డ్రైవర్ ఉండాలి, దానికి ఒక గమ్యం అనేది ఉండాలి, అలాగే ఒక గమనం అనేది ఉండాలి. అంటే నేను చెన్నై వెళ్ళాలి అనుకుంటే అది నా గమ్యం అయితే ఆ గమనానికి ఒక డ్రైవర్ తోడుతోటి మనం అక్కడ నుంచి ఇక్కడ నుంచి చెన్నైకి నేను డ్రైవింగ్ డ్రైవర్ సహాయంతో వెళ్తాం అన్నమాట. సో ఇక్కడ మన దేహం అనేది కార్ అనుకుంటే డ్రైవర్ అనేది ఆ నేను అనేది చైతన్యం ఆత్మ పదార్థం. అది ఒక ఉదాహరణ ఎత్తుకలాం పురియనక నమ్మ ఉడల్ ఒక కార్ అని నచ్చుకలాం ఒక ఉదాహరణకు இல்லையா. கார்ல வந்து நிறைய பாகங்கள் இருக்கு, அதாவது பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்கு, அப்புறம் வந்து கிளச் இருக்கு, அப்புறம் வந்து கியர் மாத்துறது இருக்கு, அது மாதிரி இன்ஜின் இருக்கு, டயர்ஸ் இருக்கு, பாடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கார்ன்றது ஒரு கருவி, ஒரு பரிகரம் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லையா. ஆனா அந்த கார் தானா எங்கேயா போகுமா, போகாதில்ல. கார் போறதுக்கு யார் தேவை, ஒரு நடத்துனர் தேவை, டிரைவர் தேவை இல்லையா. சோ அந்த டிரைவர் யாரு, அந்த டிரைவர் தான் நம்ம நினைக்கிற நான், அதாவது ஆன்ம பதார்த்தம். கார்ன்றது உடல் அப்படின்னாக்க டிரைவர்ன்றவர் ஆன்மா. இப்ப காரு இப்ப நம்ம இன்னொரு ஊருக்கு ஹைதராபாத் போகணும்னு நினைச்சுக்கலாம், இல்ல சென்னை போகணும்னு நினைச்சுக்கலாம், இல்ல திருச்சி போகணும்னு நினைச்சுக்கலாம், எங்க போகணும்னு நினைச்சாக்க கார் எப்படி போகும், கார் தானே போகாது, ஆனா டிரைவர் உட்கார்ந்துருக்கணும்.
ஸோ டிரைவருடைய அறிவோட கார் வேலை செய்யும். இப்போ உடல்ல நிறைய பாகங்கள் இருக்கு நம்மளுக்கு, அதே மாதிரி காலில் நிறைய பாகங்கள் இருக்கு. கார் தனக்கு தானா எந்த வேலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி உடல்லையும் நிறைய பாகங்கள் நம்மளுக்கு, கை காலு அப்புறம் வாய் கண்ணு மூக்கு எல்லாம் நிறைய பாகங்கள், நெஞ்சு அப்புறம் வந்து நுரையீரல்கள் கிட்னிஸ் இந்த மாதிரி நிறைய பாகங்கள் இருக்கு. ஆனா எந்த பாகம் தானா வேலை பண்ண முடியாது, தானா எந்த வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆணவ பதார்த்தம் தேவை. அந்த ஆணவ பதார்த்தம் தான் உடலை காரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆன்மாதான் அதோட டிரைவர். இங்க எந்த எந்த லட்சியத்துக்கு நம்ம நோக்கி சேர இடத்துக்கு நம்மளை சேர்த்து வைக்கிறது யாரு அப்படின்னாக்க டிரைவர் தான், உடல் ஜடம். ஸோ டிரைவருடைய அறிவோட டிரைவருடைய மார்க்கதர்சத்தோட இந்த கார் என்ற உடல், இந்த உடல் என்ற கார் போய் கம்யத்துக்கு போய் அடையும். ஓகே, இப்படி மனக்கு சரீரానికి ఆత్మకి ఉన్నది డిఫరెన్స్ ఏంటనేది చాలా క్లియర్ గా అర్థమైంది ఎగ్జాంపుల్ తో. సో ఇప్పుడు ఒక తల్లి గర్భంలో ఒక పిండం ఉందంటే దానికి ఆ పదార్థంలోకి ఆత్మ పదార్థం వచ్చి చేరినప్పుడు దానిలో మూమెంట్స్ అనేవి అప్పుడు ఆ ప్రాణం వచ్చి చేరినప్పుడు స్టార్ట్ అవుతుంది. ఆ తర్వాత జన్మ తీసుకున్న తర్వాత ఇంకా ఆ ప్రణాళిక ఏంటంటే మనకి స్టార్ట్ పెరిగి పెరగడం పెద్దదవడం ఈ శైశవ బాల్యం అన్ని కౌమారం అన్ని అనుభవిస్తూ ఉంటాము. అలాగే మన లక్ష్యాన్ని మనం ఈ ఆత్మ అనేది దేహంతో ఏమవుతుందంటే తాదాత్మ్యం చెందిపోయి ఉంటుంది. మన లక్ష్యాలను మనం ఎలా పెట్టుకుంటామంటే నార్మల్ గా నేను ఇంజనీర్ని కావాలి, డాక్టర్ కావాలి, ఒక రాజుని కావాలి, ఇట్లాంటి లక్ష్యాలన్నీ పెట్టుకుంటాం. బట్ మనం ఆలోచిస్తే ఏమవుతుందంటే దీని వల్ల మనకి తృప్తి ఉందా, ఇది ఇవన్నీ ఫిజికల్ లక్ష్యాలు, ఫిజికల్ వరల్డ్ కి సంబంధించిన లక్ష్యాలు. అవి సాధించిన వాళ్ళు అందరూ కూడా ఏ చింత లేకుండా హాయిగా ఉన్నారా? అలా ఉంటే బుద్ధుడు మరి రాజమార్గాన్ని అన్నింటినీ వదిలిపెట్టి రాజుగా ఉండి ఆ సన్యాసం తీసుకుని అదంతా దుఃఖ మార్గా ఆ దుఃఖం ఎందుకు వచ్చింది, ఆ దాన్ని రిజాల్వ్ చెయ్యాలి అనేసి ఆయన బయటకు వచ్చి ఆ దుఃఖ నివారణ మార్గాన్ని అన్నింటినీ కనుక్కున్నాడు. సో మనం நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம உடல் என்ன ஆன்மா என்னன்னு அந்த விஷயம் நம்ம தெரிய போச்சு. உடலை நம்ம காரோட ஒப்பிட்டு பாக்குறோம், ஆன்மாவை நம்ம டிரைவரோட ஒப்பிட்டு பாக்குறோம். எந்த லட்சியத்துக்கு போய் அடையணும் அப்படின்னாக்கா கார் தானே அடைய முடியாது, அதே மாதிரி உடல் தானே வேலையை செய்ய முடியாது. ஆன்மா சக்தினால்தான் நம்ம உடலோட வேலை செய்ய வச்சுக்க முடியும். இந்த கார் தானே உடல் இல்லையா, டிரைவர் தேவை அந்த மாதிரி. ஓகே, ஆனா இப்ப இந்த நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா இந்த ஆன்மா இந்த உடலுக்குள்ள வந்த பிறகு எப்ப வரும், அம்மாவுடைய வயித்துல கருவி இருக்கும்போது பிண்டமா இருக்கும்போது அந்த ஆன்மா வந்து சேர்றது இல்லையா? எப்ப ஆன்மா வந்து சேர்றதோ அப்பதான் அதுக்குள்ள ஆடுறது அசையது எல்லாம் வருது இல்ல. உள்ள வயிற்றுக்குள்ள குழந்தை இங்க குழந்தை மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எப்ப தெரியும், ஆன்மான்ற ஆற்றல் வந்து சேர்ந்தாதான். அதான் நம்ம சைத்தன்யம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆற்றில் வந்து சேர்ந்தாதான் உடலில் ஆடுறது அடைக்கிறது எல்லா விதமான அசைவுகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும். ஒரு வாட்டி குழந்தை வெளியில இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியில வந்துட்ட பிறகு ஆன்மா தான் யார் என்ற விஷயத்த மறந்துடும். மறந்துட்டு நான் தான் உடல் அப்படின்னு நினைச்சுக்கோ. அதாவது நம்ம உடலோட இணைந்திருந்துருவோம், நம்ம ஆன்மான்ற விஷயத்த நம்ம சொல்லவும் மறந்துடுவோம் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு. மறந்துட்டு இந்த உடலுக்கு தேவை இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம். என்னது, நான் டாக்டர் ஆனோ, நான் வந்து இன்ஜினியர் ஆனோ, இல்லை நான் வக்கீல் ஆனோ, நான் இவ்வளோ பெரிய பெரிய பணக்காரன் ஆனோ, இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு இந்த உடல் எல்லா படிப்பு தேவை இருக்கிற படிப்பு படிக்கிறது இல்லை தேவை இருக்கிற வேலையெல்லாம் செய்கிற ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்முடைய உண்மையான சொரூபத்தை, நம்ம ஆன்ம சொரூபம்ன்ற விஷயத்த நம்ம மறந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபட்டுடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுதான் நம்மளுடைய லட்சியமா? நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வழியா? டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, இல்ல பணக்காரன் ஆகணுமா? இதுதான் நம்ம லட்சியமா இருந்தானுக்க? இதெல்லாம் நம்ம சம்பாதிச்ச பிறகு நம்ம சுகமா சந்தோஷமா ஆனந்தமா வாழ முடியறதா? முடியலையே பாத்தீங்களா? நம்ம உடல் நினைச்சிட்டு பாவனையோட நம்ம இது எல்லாத்தையும் பண்றோம்.
இதெல்லாத்தையும் பண்ண பிறகு நம்ம நினைக்கிற மாதிரி சுகம் சந்தோஷம் ஆனந்தம் வரணும் இல்லையா? அது வரமாட்டேன்றது. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய உண்மையான லட்சியம், உண்மையான நோக்கம் அது கிடையாது. இந்த உலகத்துல நீங்க எவ்வளோ பெரியனானாலும், கோடா கோடி கோடி சொன்னாலும், இல்லை பிக்ஷாதிபதி ஆனாலும், நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை இருக்கிற அந்த ஆனந்தம் அந்த சந்தோஷம்ன்றது வந்து அடையிறது கிடையாது. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லட்சியம் அது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரன்னு கூட ஒன்றும் பெரியதும் கிடையாது. ஸோ நம்ம லட்சியம் வந்து அது கிடையாது. ஸோ நம்ம லட்சியம் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன எப்படி அதுக்கு என்ன வழி கேட்கலாம் மேடம் கிட்ட. ஓகே மேடம், வாய்ஸ் கட்டே போயிருந்து, வாய்ஸ் வாய்ஸ் மியூட் மியூட். ఇవి డాక్టర్ ఇంజనీర్ ఇవన్నీ కూడా ఏంటంటే మనకి ఇవి మెయిన్కే లక్ష్యాలు కానీ ఆత్మకు అవన్నీ అంటవు. యాక్చువల్గా మనము ఆత్మ పదార్థంగా ఉన్నప్పుడు జన్మ తీసుకోకముందు మనం శాశ్వతంగా ఉన్న ఆత్మ పదార్థం మూల చైతన్య శకలాలు అన్న విషయం మనకు తెలుసు. అక్కడ మనం తల్లి గర్భంలో ప్రవేశిస్తూనే ఒక సాహసయాత్రకు పూనుకుంటున్నారు మీరు అని వాళ్ళు అక్కడ అంటారు. అయినా కానీ నేను సాహసయాత్రకు పూనుకుంటున్నాను అని ఒప్పుకునే మనం వస్తాం. ఇక్కడికి వచ్చిన తర్వాత మాయ మనకి కమ్ముకున్నప్పుడు ఇవన్నీ మళ్ళీ మర్చిపోతాం అనమాట. మళ్ళీ ఆత్మ మనం మళ్ళీ శాశ్వతమైన ఆత్మ పదార్థము, నేను ఆ మూల చైతన్య శకనం నుంచి వచ్చాను అని తెలుసుకోవడమే మెయిన్. ఆ ఆత్మకి నేను అయి నేనుని ఆ నేను చేరుకోవడమే మన మెయిన్ లక్ష్యం అవుతుంది. అది ఆత్మకి ఇప్పుడు నీ పాతీకనగా నమ్మ ఉడల్ల నమ్మ అమ్మాడి వైతుల నొడయర్తకు మున్నడి నమ్మల్ల ఒక ఒప్పందతోడ వందిరుకో ఎన్ననగా நான் ஒரு பெரிய சாகம் சாகசம் நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தோட நம்ம உள்ள வந்திருக்கோம். என்ன சாகசம்? உலகத்துல பிறக்கிறது தான் பிறவி எடுத்து. அவ்வளவோ ஆனந்தமான தியானம் இருக்கிற ஆன்மா சுருகி உடலுக்குள்ள வந்து சின்ன இடத்துல வந்து பிறக்கிறது பாத்தீங்களா. ஆனா வெளியில வந்த பிறகு தன்னுடைய உண்மையான லட்சியத்தை மறந்துடுறது. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம் இல்லையா. ஸோ உண்மையான லட்சியத்தை அடையணும்னாக்க என்ன பண்ணணும்? எவ்வளோ இந்த உலகத்துல நீங்கள் எவ்வளோ உயர நிலவைக்கு போனாலும், அறிவாளி இருந்தாலும், விஞ்ஞானி இருந்தாலும், பணக்காரன் இருந்தாலும், ஏழை இருந்தாலும், எந்த விதமான நிலைமையில நீங்கள் இந்த உலகத்துல நடமாடினாலும் உங்களுக்கு உண்மையான ஆனந்தம் சந்தோஷம் சுகம் கிடைக்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாக்க, நான் யார் என்ற விஷயத்த நம்ம மறந்துட்டு இந்த உலகத்தோட ஈடுபட்டுருப்போம். எப்ப நான் யார் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போமோ, நான் உடல் கிடையாது ஆன்ம பதார்த்தம் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போமோ, அப்பதான் நம்மளுக்கு தேவை இருக்கிற அந்த சாஸ்வதமான ஆனந்தம்ன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன வழி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, మూల చైతన్య శకలం నుంచి ఫస్ట్ మామూలుగా జన్మ తీసుకున్నప్పుడు ముందు ఏమవుతుందంటే, మనం బాడీ తీసుకునే బాడీ జన్మ తీసుకున్న తర్వాత ఎలా అయితే శైశవము, బాల్యము, కౌమారము, తర్వాత మళ్ళీ యవ్వనము, ప్రౌఢదశ, తర్వాత వార్ధక్యము ఎలా అనుభవిస్తామో, అలాగే ఆత్మకి కూడా తీసుకున్న కొత్తలో శైశవ దశలో ఉంటుంది ఆత్మ. శైశవ దశలో ఉన్న ఆత్మ ఎలా ఉంటుంది అంటే, పత్రిజీ ఫైవ్ ఫింగర్స్ కాన్సెప్ట్ లో మళ్ళీ చాలా సింపుల్ గా చెప్తారు. ఎట్లా అంటే, ఇది ఇది కేవలం నేను శరీరాన్నే అనుకునే నేను, శరీరము, మనసు, బుద్ధి, ఆత్మ, సర్వాత్మ, ఈ నాలుగు ఒక వైపు ఉంటే ఈ సర్వాత్మ అనేది వేరొక వైపు ఉంటుంది అన్నమాట. ఇప్పుడు నీ పాతీకనాకర్వాడి பயணத்துல நிறைய பாகங்கள் இருக்கு, நிறைய படிகள் இருக்கு. அந்த படிகள் தான் என்னன்னாக்க, நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய உங்களுக்கு நம்ம மாஸ்டர்ஸ் நிறைய பேர் தெரியும், சைசவாத்மா, பாலாத்மா, யுவாத்மா, பிரௌடாத்மா, விருத்தாத்மா, பூர்ணாத்மா, அப்புறம் பரமாத்மா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்மாவுடைய பயணத்துல ஆன்மாவுக்கு வர்ற ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க, எப்படி நம்ம பிரைமரி, செகண்டரி, அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷனு, போஸ்ட் கிராஜுவேஷனு, பிஹெச்டி, இது எப்படி வருதோ அந்த மாதிரி ஆன்மாவுடைய பயணம் கூட
இந்த பயணம் என்ன எனக்கு ஞானத்தோட சேர்ந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம உலக ஞானம். சைசவாத்மா, பாலாத்மா, யுவாத்மா, பிரௌடாத்மா, விருத்தாத்மா, அப்புறம் வந்து பூர்ணாத்மா, அப்புறம் வந்து பரமாத்மா. அப்படிதான் நம்ம வந்து போய் சேருவோம் ஆன்மாவுடைய பயணத்துல, ஞானத்துல. ஸோ இதை வந்து நம்ம பத்திரிகை வந்து ஐந்து விரல்கள் கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சுலபமா சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா இந்த சிறியவர்கள் மனம், உடல் இது வந்து மனம், இது வந்து புத்தி, இன்னொன்னு வந்து ஆன்மா, இன்னொன்னு வந்து சர்வாத்மா, இல்லை பரமாத்மா, ஏதாவது சொல்லிக்கலாம். ஸோ உடல், மனம், புத்தி, ஆன்மா, அப்புறம் வந்து சர்வாத்மா இல்லை பரமாத்மா. இதை பத்தி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேடம். ఈ శరీరము అనుకునే నేను అంటే ఫస్ట్ నేను, ఇది నేను కేవలం శరీరాన్ని అనుకుంటాను అనమాట. అంటే ఏదంటే కంప్లీట్ గా తమో గుణంలో ఉంటుంది ఆ ఆత్మ. తమో గుణంలో ఉన్న ఆత్మకి ఏమవుతుంది? ఓన్లీ బాడీ కంఫర్ట్స్. తిన్నానా, పడుకున్నానా, తెల్లారిందా, నాకు అన్ని బాడీ కంఫర్ట్స్ అన్ని వచ్చాయా, ఇంకా దేని గురించి ఇక ఆలోచన అనేది ఉండదు. జస్ట్ ఆహార సంపాదన, శరీర సుఖము, ఇంతవరకే ఉంటుంది. ఇది రామాయణంలో మనం కుంభకర్ణుడి పాత్రతో పోల్చుకోవచ్చు అంటారు పత్రిజీ. తమకుడుక ఇది ఉడల పత్రి కుడికదు. ఉడలకి ఉడల్ తమో గుణ இருக்கும். அதாவது நம்மளுக்கு நிறைய குணங்கள் இருக்கு. அதாவது தமோகுணம், ரஜோகுணம், சத்தோகுணம், சுத்த சாத்விக் குணம், நிர்குணம், இந்த மாதிரி நம்மளுக்கு குணங்கள் இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல நீங்க எடுத்தீங்கன்னாக்க இதை வந்து உடல் சொன்னோம் இல்லையா, அந்த ஐந்து விரல்கள் கான்செப்ட்ல இது உடல். உடல் எதை குறிக்கிறது? உடல் வந்து தமோ குணத்துல இருக்கும். இதுக்கு என்ன தேவை இருக்கிறது? இதுக்கு தேவை இருக்கிறது என்ன? நம்ம பிறந்தோமா, சாப்பிட்டோமா, விளையாண்டோமா, தூங்கினோமா, சத்தமா, அவ்வளவுதான் இந்த உடலுக்கு தேவை இல்லையா. பிறந்தோமா, வளர்ந்தோமா, சாப்பிட்டோமா, வேலை செஞ்சோமா, இல்லை விளையாடணுமா, இது சத்தமா, இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இது சைசவாத்மாவுடைய குணத்துல அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எந்த விதமான அனுபவம் அது வேற வராது அந்த ஆன்மாக்கு. அந்த மாதிரி தான் சில பிறவி நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த சிறுவிரல்ல உடலை குறிக்கிறது, இது தமோ குணத்துல இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுக்கு யார் நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, ராமாயணத்துல கும்பகர்ணர். கும்பகர்ணருக்கு என்ன? சாப்பாடு தான், அத்தவரை வேற சாப்பாடு, தூங்குற சாப்பாடு, தூங்குற சாப்பாடு, தூங்குறது தெரியுமே நம்மளுக்கு ராமாயணத்துல கும்பகர்ணர். ஸோ இது உடலை வந்து தமோ குணத்தோடையும் கும்பகர்ணோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகே. ఇలా తమోగుణంలో కొన్ని జన్మలు తీసుకుని ఆ నేను అక్కడి నుంచి ఆ రజోగుణంలోకి ప్రవేశిస్తుంది. ఈ రజోగుణంలో ప్రవేశించిన ఆత్మకి ఇంకా కొంచెం ఈ తినడం కాకుండా తనకి పేరు రావాలి, పేరు ప్రఖ్యాతులు రావాలి, ఇట్లా ఇంకా కీర్తి ప్రతిష్టల కోసం ఆ రజోగుణం ఆత్మ ట్రై చేస్తూ అలాగే పూజలు అవి చేస్తూ కొన్ని కోరికలు తీర్చుకుంటూ అట్లా కీర్తి ప్రతిష్టల కోసం పాకులాడుతూ ఉంటుంది అన్నమాట ఈ రజోగుణంలోకి వచ్చిన ఆత్మ. ఇలా ఈ రజోగుణంలో కొన్ని జన్మలు తీసుకున్న తర్వాత తమో గుణం, రజోగుణం తర్వాత సాత్విక గుణంలోకి ప్రవేశిస్తుంది. ఓకే ఓకే. ఇప్పు నింగ పాతింగనక அடுத்து శరీరవల నంబర్ ఉడల్ నంచం రెండవ విడల్ రెండవ విరల్ నింగ పాతింగనక ఇది వంది రజోగుణం. మొదల తమో గుణం సోనలియ రజోగుణం. రజోగుణం తోడియ అది ఎప్పుడు ఇరుకు రజోగుణం. రజోగుణం అబ్డినక అదికి వంది ரொம்ப అధికారం సెల్తరు. கண்ணம்னா சம்பாதிக்கணும், நம்ம சொல்ற பற்றி எல்லாமே கேட்கணும், இந்த மாதிரி குணத்தோடு இருக்கும் ரஜோகுணம். நான் பெரியவனா, மற்றவங்களாம் இருக்கிற கீழே இருக்காங்க, இந்த மாதிரி குணத்தோடு இருக்கிறது தான் ரஜோகுணம். இந்த ஆன்மா தமோ குணத்தை சில பிறவிகள் எடுக்கும், அந்த அனுபவத்தை பெறும். அதுக்கு பிறகு சாப்பாடு மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, உலகத்தை ஆணணும், அதிகாரம் செலுத்தணும், அந்த மாதிரி குணத்தோடு இருக்கிறது ரஜோகுணம். தமோ குணத்துக்கு நம்ம உதாரணம் எடுத்திருக்கோம் கும்பகர்ணர், ரஜோகுணத்துக்கு உதாரணம் எடுத்திருக்கோம் ராவணர். நீங்க பாத்தீங்கன்னாக்க ராமாயணத்துல ரஜோகுணத்துக்கு யாரு உதாரணம் அப்படின்னாக்க ராவணன். இந்த மாதிரி சில ஜென்மங்கள், சில பிறவிகள் தமோ குணத்துல எடுத்து, சில பிறவிகள் ரஜோகுணத்துல எடுத்து, அடுத்தது இன்னொரு குணத்துக்கு நம்ம போய் சேருவோம். ஓகே.
తను చెప్పిందే వినాలి అని, అతనికి అధికారం కావాలని ఉంటుంది ఈ రజోగుణంలో. ఇక్కడ నుంచి ఈ రజోగుణంలో కొన్ని జన్మలు తీసుకున్న తర్వాత ఆత్మ కొన్ని ఈ లెసన్స్ జన్మ ప్రణాళికలు నేర్చుకున్న తర్వాత సాత్విక్ గుణంలోకి ప్రవేశిస్తుంది. ఈ సాత్విక్ గుణంలో ఏంటంటే ఆ అందరివి వినడము, ఆ అక్కడ నుంచి ఈ మెడిటేషన్ వైపుకి శరీరము మనసు నుంచి, ఈ శరీరము మనసు నుంచి బుద్ధి వైపు ప్రవేశిస్తుంది. ఇంకా ఇక్కడ ఈ దశలు ఏమంటే శైశవాత్మ, నెక్స్ట్ బాల్యాత్మ నుంచి ఇక్కడ నుంచి కాస్త ప్రౌఢాత్మ నుంచి ప్రౌఢాత్మగా స్టార్ట్ అవుతుంది. ఈ ప్రౌఢాత్మలో ఏమవుతుందంటే మనసుని శూన్యం చేసుకుని బుద్ధి వైపు ప్రయాణం చేస్తుంది. ఈ శరీరము ఇది మనసు అనుకుంటే ఈ మనసుని మనము ధ్యానం ద్వారా శూన్యస్థితికి చేరిస్తే ఈ బుద్ధి అనేది మనకి, మనసు అనేది ఒక ఇక్కడ 100% ఉంటే బుద్ధి శూన్యం ఉంటుంది, ఇక్కడ మనకేం ఉండదు. అందుకే మనసుని శూన్యం చేసుకుంటూ ఉంటే ఈ మనసు 60% ఉంది అనుకుంటే బుద్ధి 40% ఉంటుంది, ఇది 20% ఉందంటే ఇక్కడ 80% ఉంటుంది. అట్లా అనమాట ఈ మనసుని ఎంత శూన్యం చేసుకుంటామో మనకి ఇక్కడ బుద్ధి వికసిస్తుంది అనమాట. ఇక్కడ సాత్విక గుణంలోకి ప్రవేశిస్తాం. ఓకే, ఇప్పుడు తమో గుణం ముందుకొచ్చి రజోగుణం ముందుకొచ్చి అడుగుతుందన్నా, అడుగుతుంది వంద సత్వ గుణం సాత్విక గుణం. సాత్విక గుణத்துல சில பேருக்கு எடுக்கும் ஆன்மா. சாத்விக குணம் எப்படி இருக்கும்? சாத்விக குணனக யாருக்கும் எந்த விதமான கெடுதல் பண்ணாத இருக்கிறது, அஹிம்சா மார்க்கத்துல இருக்கும் சாத்விக் குணம். அது எல்லா சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். அதாவது இது தமோ குணத்துல இருக்கிறது, இது உடல். ரஜோ குணத்துல இருக்கிறது இது வந்து மனம். சாத்விக் குணத்துல இருக்கிறது புத்தி. புத்தி வளர 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 என்ன ஆகும்? மனம் பண்ற செயல் கம்மியாயிட்டே இருக்கும். இப்ப மனதை வந்து 60% வேலை பண்றது அப்படின்னாக்க புத்தி 40% வேலை பண்ணும். அதே மாதிரி புத்தி 80% வேலை பண்ண வச்சோம்னாக்க மனம் வந்து 20% வேலை செய்யும். ஆக மொத்தத்துல மனதுல இருக்கிற அலைப்பாயிர விஷயங்களை நம்ம கம்மி பண்ண 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 புத்தி வளர்ச்சி அடையும். புத்தி வளர்ச்சி அடைய அடைய அதுதான் நம்ம ஜானத்துக்கு வர்றதுக்கு அடிபடி. நம்ம அப்பதான் தொடங்க ஆரம்பிப்போம் ஜானத்துக்கு. சத்தோகுணம் வந்தாதான் ஜானத்துக்கே நம்ம வருவோம், வந்து அதுல நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, எந்த விதமான விஷயங்களா இருந்தா கூட நம்ம மனதில் இருக்கிற அலைப்பாயிர விஷயத்தை நம்ம கம்மி பண்ணீங்கன்னாக்க அப்புறம் புத்தி வளர்ச்சி ஆயிடும். ஸோ முதல்ல நம்ம சைசவாத்மா, பாலாத்மா, யுவாத்மா, அப்புறம் புரோடாத்மா, இந்த மாதிரி நம்மளுக்கு புத்தி வளர்ச்சி வர வர நம்மளுக்கு அதிகமாயிடும். இந்த புத்தி வளர்ச்சி வளர்றதுக்கு யார் உதாரணம் அப்படின்னாக்க விபீஷணர். இது வந்து கும்பகர்ணர், இது வந்து ராவணர், மூன்றாவது வந்து விபீஷணர். பாருங்க ராமாயணத்துல எல்லாமே இருக்கு. பாருங்க ராமாயணத்தை வச்சு நம்ம எல்லா ஆன்மா உடைய வளர்ச்சி ராமாயணத்துல நம்ம கண்டுக்கலாம். ஸோ விபீஷ் எவ்வளவு புத்திமான் பாருங்க. அவர் ராவணன் சொல்ற பேச்சு கேட்டாரா இல்லையே? ராவணன் விட்டு வந்துட்டாரு, எங்க போயிருக்காரு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ புத்தியை பயன்படுத்தி அவருக்கு இந்த அதிகாரம் செலுத்தணும், எல்லாருமே எல்லாரும் அடக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் கிடையாது. விபீஷ்ணர் புத்தியை பயன்படுத்தி ராவணன் விட்டு விலகிட்டார். பாருங்க ராவணர் விளையாடுறாருன்னு அர்த்தம், இங்க மனதை அடக்கிட்டார். மனதில் இருக்க எண்ணங்களை அலைப்பாற விஷயங்களை அப்படி அடக்கியாச்சு. எப்ப மனதை புதுசா அடிச்சோமோ அப்ப புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறது. இதுதான் சாத்விக் குணம், இதுதான் பிரௌடாத்மா, யுவாத்மா, பிரௌடாத்மா உடைய அனுபவங்கள் வர்ற நிலைமை ஆன்மா பயணத்துல. ஓகே மேடம், ఈ నేనునే నేను అనుకునే నేను నుంచి ఇక్కడ నుంచి మనము ఆత్మ, నేనంటే ఈ శుద్ధ చైతన్యం అనే ఆత్మ వైపు ప్రయాణం చేయడానికి ఒక ముందు ఒక ఒక స్టెప్ తీసుకుంటాం. ఆధ్యాత్మిక ప్రయాణం అది నా వైపుకి నేను ట్రావెల్ చేయడానికి, ప్రయాణం చేయడానికి తీసుకునే ఒక స్టెప్ అనమాట. అది ఆధ్యాత్మిక ప్రయాణం అంటే అది ఆ గమనం ఎప్పుడైతే స్టార్ట్ చేస్తామో ఈ ధ్యానం ద్వారా మన లక్ష్యాన్ని చేరుకోవాలి అంటే ఆ గమనాన్ని ముందు మనం స్టార్ట్ చేయాలి. అది మనకి పత్రిజీ శ్వాస ఆనాపానసతి శ్వాస మీద ధ్యాస ద్వారా హాయిగా కూర్చుని ఆ కళ్ళు రెండు మూసుకుని మనకి, ఎందుకంటే మన ఆత్మకి మన దేహానికి మధ్య ఉన్న వారది ఏంటంటే మన శ్వాస. ఈ శ్వాస లేకపోతే మనం లేము. మనకు వచ్చిందే ఆధారమే, మన ఆధారమే శ్వాసాధారం, మనం శ్వాసధారులు.
நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த புத்தி நன்மைக்கு வரத்துக்கு, அதாவது யுவாத்மா புரோளாத்மா நன்மை வரத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை? மனதை அடக்கணும். முதல்ல மனதை அடக்கிறதுன்னு என்ன? மனதை சூஞ்சம் பண்ணிக்கணும். அதாவது மனதில் இருக்க அழைப்பார குணங்களை சூஞ்சம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன வழி? பத்திரிக்கை சொல்லிட்டாரு, ரொம்ப சுலபமான வழி. அதுதான் நம்முடைய ஆனாபான சக்தி தியானம். இந்த தியானம் மூலியமா நீங்க மனதில் இருக்கிற எண்ணங்களை கம்மி பண்ணிக்கலாம். எப்ப மனதில் இருக்கிற எண்ணங்கள் கம்மி ஆயிடுதோ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், மனம் 80% வேலை செய்யறது, எனக்கு புத்தி 20% வேலை செய்யுது. அதே மாதிரி மனதுல இருக்கிற எண்ணங்களை கம்மி பண்ணிட்டு மனம் 20% வேலை செய்ய ஆரம்பிச்சாக்க புத்தி 80% வேலை செய்யும். மனதில் இருக்கிற எண்ணங்கள் முழுசா அடக்கிட்டு மனத்தை எண்ணமிட்ட நம்பிக்கை எடுத்துன்னு போயிட்டீங்கனாக்க அப்புறம் புத்தி 100% வேலை செய்யும். மனதில் இருக்கிற எண்ணங்களை முழுசா ஜீரோ ஆக்கிக்கிட்டு புத்திய 100% நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி, தியான பயிற்சி. இந்த மாதிரி தியான பயிற்சி நம்ம எப்ப பண்ணுவோம்? சத்துவ குணத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். அதுல இந்த குணம் தொடங்க மாட்டோம். ஸோ சத்துவ குணத்துக்கு வந்து நீங்க இன்னும் ஆன்மீகமா முன்னேறணும் அப்படின்னாக்க இந்த தியான பயிற்சின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இந்த தியானம் மூலியமா தான் நம்ம ஆன்மீகமா முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சத்துவ குணத்துல முழுசா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆனாபான சக்தி தியானத்தினாலதான். இதுலயே அஷ்டாங்க மார்க்கம் கூட செப்தாரு சார். அது எட்லா அంటే யம நியமாலு, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாஹாரணம், தாரண, சமாதி, వీటిని మనం బేస్ గా చేసుకొని మెడిటేషన్ స్టార్ట్ చేస్తాం అన్నమాట. అంటే ఏంటంటే ఫస్ట్ యమ నియమాలని సారేం చేస్తారంటే చివర్లో చెప్తారు మనకి. ఫస్ట్ ఆసనం ఇంపార్టెంట్, ఎందుకంటే స్థిరంగా సుఖంగా ఉండే ఆసనం ఇంపార్టెంట్. తర్వాత ప్రాణాయామం అంటే సుఖమయ ప్రాణాయామం, ఆనాపానసతి, బ్రీతింగ్ ని జస్ట్ నార్మల్ గా ఉన్న బ్రీతింగ్ ని అబ్జర్వ్ చేస్తే అప్పుడు అది ప్రాణాయామం అవుతుంది. అక్కడ నుండి ప్రత్యాహారం అంటే మనం ఆ కాస్మిక్ ఎనర్జీని, ప్రత్యాహారం అంటే ఆహారం అంటే మన నోటితో తీసుకునే ఆహారము, ప్రత్యాహారం అంటే అలా కాకుండా దీనికి ఆహారానికి ప్రతిగా ఉండేది ఏంటంటే కళ్ళు మూసి కూర్చున్నప్పుడు మనం తీసుకున్న కాస్మిక్ ఎనర్జీ అంటే ఆ గంగని తీసుకుంటాం అనమాట, అది ప్రత్యాహారం అవుతుంది. నెక్స్ట్ ధారణ అంటే దాన్ని ధరించడం, ఆ తీసుకున్న ఆ ఎనర్జీని మనం ధరించినప్పుడు మనలో నాడీమండల శుద్ధి అనేది జరుగుతుంది, ఆ ధారణ వరకు జరుగుతుంది. ఆ తర్వాత ధారణ చేసిన తర్వాత ధ్యానం అనేది మనలో మనకి జరుగుతుంది. అది ధ్యానం అనేది మనం చెయ్యము, మన ఆనాపాన సతి చేస్తాము, ధ్యానం అనేది జరుగుతుంది మనలో అప్పుడు. ధ్యానం అంటే ధీ ప్లస్ యానం ధ్యానం అంటాం. అంటే ధీ అంటే సూక్ష్మ శరీరాది సముదాయము, ఆ యాస్ట్రల్ బాడీ కాంప్లెక్స్ తోటి మనం ఎప్పుడైతే వేరే లోకాలకు చేరి అవన్నీ కూడా కారణ సూక్ష్మ శరీరాలతోటి మన అనుభవాలను తీసుకుంటాం అనమాట, అది ధ్యానం అనేది మనలో జరుగుతుంది. తర్వాత దాని ద్వారా సమాధికి, ఆ సమాధి అంటే సవికల్ప నిర్వికల్ప సమాధికి, సవికల్ప సమాధి అంటే మనకి ఆ ప్రశ్నలు వస్తూ ఉంటాయి, దానికి సమాధానం దొరుకుతుంది. ఇంకా నిర్వికల్ప సమాధి అంటే అన్ని ప్రశ్నలకు సమాధానం దొరికిన స్థితి, నేనే అంతటా ఉన్నాను, అంతా నేనే అన్న స్థితికి వెళ్తాం అనమాట. ఓకే, ఇది నమ్మ పతంజలి అష్టాంగ మార్గతిలో కూడా యమం, నియమం, ఆసనం, ప్రాణాయామం, ప్రత్యాహారం, ధారణ, தியானம், சமாதி, 8 அஷ்டாங்க மார்க்கமா, 8 எதுக்கு, எந்த மார்க்கம் எதுக்கு போய் சேர்றதுக்கு? நம்ம ஆன்மீகமா வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் இந்த மார்க்கங்கள் போய் சேர்றது. ஓகே, ஸோ ஆனா நம்ம பிரமிட் சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்முடைய பத்திரிஜி யம நியமங்கள் லாஸ்ட்ல வச்சுட்டாங்க. யமன என்ன? உலகத்தோட எப்படி இருக்கிறது? நியமனா என்ன? நம்மளோட நம்ம எப்படி இருக்கிறது? அது தெரியாது இருக்கிறது தானே நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. அதனால அது தெரியா இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் வருதுனால அது தெரிஞ்சு நீங்க எப்ப நீங்க தியான மார்க்கத்துக்கு வரீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க கடன் பிடிச்சிருவீங்க. அது சப்பாட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தெரிஞ்சுக்கினா நீங்க தியானத்துக்கு வருவீங்கன்னாக்க யாரும் தியானத்துக்கு வர முடியாது. அதனால யம நியமங்களை லாஸ்ட்ல வச்சுட்டாங்க. முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது ஆசனம். ஆசிரம்னாக்க நம்ம ஆசிரமம் ஸ்திரமா சுகமா இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். பதஞ்சலி யோக சூத்திரத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆசனம் காடாத ஆசையாக உட்காரணும். அதை நம்ம வயசோட இருக்க 3 உட்கார சொல்றாங்க. அப்புறம்
ఆసనం, అదికి ముందు ప్రాణాయామం. ప్రాణాయామం అనగా మూచి మేలు కవరం, సుఖమయ ప్రాణాయామం. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் கிடையாது இல்லையா, போறக்க கும்பக ரேஜக சூஞ்சிக்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் கிடையாது. இந்த அந்த பிராணாயாமம் கிடையாது, அது வந்து ஹட்டயோக பிராணாயாமம். அவங்க பண்ற பிராணாயாமம் சுகமய பிராணாயாமம் இருக்கும். ஓகே, ஸோ எப்போ நீங்க மூச்சு மேல் கவனம், அதான் உள் மூச்சு வெளி மூச்சு கவனிக்கிறது, அதான் சுகமய பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் நம்ம உயிரோட இருக்கிற வழி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, செப்பரேட்டா ஒன்று இதுக்காக முயற்சி பண்ணலையே, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஸோ இது சுகமய பிராணாயாமம். ஸோ எப்போ பிராணாயாமம் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்தது ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னாக்க பிரத்யேகமான ஆகாரம், நம்ம வாய் வழியாக சாப்பிட்ற ஆகாரம் இருக்கு இல்லையா, அது நார்மலாக வந்து உடலுக்கு போய் சேருது. ஆனால் இது பிரத்யேகமான ஆகாரம், ஸ்பெஷல் ஃபுட்டு. என்ன அது எப்போ நம்ம ஜான நிலைமைக்கு போகிறதுக்கு மனதில் இருக்கிற எண்ணங்களை கம்மி பண்ணி, மூச்சு மேல் கவனத்தை வச்சு மனதில் இருக்கிற எண்ணம் கம்மி பண்ணுறோமோ அப்போ நம்முடைய உடல் விசுவாசிக்கு எடுத்துடும். அந்த விசுவசிக்கு தான் பிரத்யேகமான ஆகாரம், ஸ்பெஷல் ஃபுட்டு பார்த்தீங்களா. ஸோ அது மூன்றாவது நிலைமை, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். ஸோ எப்போ அந்த விசுவசிக்கு நம்ம உடம்புல முழுசாக வந்து நிறைய ஆரம்பிக்கிறதோ அதுக்கு நாலாவது நிலைமை தாரணா. தாரணா அப்படின்னு அதை நம்ம அப்படியே ஆடையை போட்டுக்கிறது, தரிக்கிறது, ஏற்றுக்கிறது. எப்போ நம்ம அது விசுவசிக்கு நம்ம முழுசாக ஏற்றுக்கிறோமோ அப்போ நம்ம நாடிமண்டலம் முழுசாக சுத்தமாயிடும் பார்த்தீங்களா. ஸோ நான்காவது நிலைமை தாரண பிறகு நான்காவது நிலைமை ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம். தியானம் அப்படின்னாக்க தியானம்ன்றது தான நடக்கிற செயல். எப்போ நீங்கள் விசுவசித்தி எடுத்துக்கிறீங்களோ தான நிலைமைக்கு போயிடுறீங்களோ அப்போ தியானம்ன்றது தானாக நடக்கிற செயல், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்மளுடைய முயற்சியை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எலிமெண்ட் லெவலில் போகிறது நம்ம முயற்சி, அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தியானம் நிலைமைக்கு போயிடுவோம். தியானம்னா என்ன, தி பிளஸ் தியானம். தி எனக்கு சூட்சம உங்களுடைய சமுதாயம், அதாவது புத்தி. அதோடைய தியானம் பிரயாணம் செய்யறது, அதாவது புத்தியுடைய பிரயாணம் செய்யறது, அதாவது எவ்வளவோ அறிவை நம்ம பெறுறது, அதுதான் தியான நிலைமை. ஓகே, தியானமான பிறகு சமாதி நிலைமை. ஆறாவது சமாதி நிலைமை. சமாதி நிலைமை எனக்கு சமாதி நிலைமை ரெண்டு பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று சவிகல்ப சமாதி, இன்னொன்று நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி எனக்கு நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு சமாதி என்ன சமாதானங்கள் கிடைக்கிற நிலைமை, அதுதான் சமாதி. எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும், அதுதான் சமாதி. இப்போ எப்படி சமாதானம் கிடைக்கும், ரெண்டு நிலைமையில சமாதானம் கிடைக்கும். ஒன்று சவிகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி எனக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம வச்சு இந்த மாதிரி இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனை நம்ம கலப்புறவங்களுக்கு அதுக்கு நிறைய பதில்கள் வரும், அதுதான் சவிகல்ப சமாதி. ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிறைய தீர்வுகள் வரும். இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி எப்படியோ பண்ணு அப்படின்ட்டு. ஓகே, அப்போ ஏதோ ஒரு தீர்வு நம்ம எடுத்து, ஏதோ ஒரு பதிலை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில நம்ம கடம்பிடிப்போம், அதில் வெட்டி அடையில அடையாத போகலாம். ஆனால் ஒன்றும் சாதனை பண்ண சமாதி நிலைமையில ஒன்றும் படுத்து போனாக்க அடுத்து வர்ற நிலைமை நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதி அப்படின்னாக்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் வரும். அந்த பதில் வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில அந்த பதில் என்ன வந்திருக்கோ அதை நீங்க வாழ்க்கையில கடன் கொடுத்துங்க, கட்டாய வெட்டி. அதாவது தியானம் பண்ண நிலைமைகள் வரும். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. சமாதியில சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. அதுக்கு அடுத்த பிறகு யம நியமங்கள். யம நியமம் நான் சொன்ன ஏற்கனவே, நம்ம உலகத்தோட எப்படி இருக்கிறது, நம்மளோட நம்ம எப்படி இருக்கிறது நியமம். யமனாக்க உலகத்தோட எப்படி இருக்கிறது, நியமனாக்க நம்மளோட நம்ம எப்படி இருக்கிறது. இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ செப்பரேட்டர் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் நம்ம பெருமை சொசைட்டில இந்த யம நியமங்களை லாஸ்ட்ல வச்சுட்டாங்க. அதுக்காக நீ முயற்சி பண்ணணும் அவசியம் கிடையாதுப்பா. நீ ஆசனம், பிராணாயம், பிரத்யாகம், தான, தியானம், சமாதிக்கவா, ஆட்டோமேட்டிக் எமனையும் வந்துடும் அப்படின்ட்டு அதனாலதான் லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூட சொல்லியிருக்காங்க. அதே தான், நீ என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் மூலமான விஷயம் ஒண்ணுதான், சொல்ற விதானம் வேற வேறையா இருக்க தவிர கடைசியில போய் சேர்றது ஒரே இடத்துல தான் போய் சேருவோம். ஓகே,
ఇలా ఈ ఆత్మ వృద్ధాత్మగా అయిన తర్వాత ఇట్లా ఈ ఆసన సమాధి స్టేట్ లో అన్ని ఆన్సర్లు పొంది ఆ తను ఒక ఆత్మ పదార్థము, శాశ్వతమైన ఆత్మ పదార్థము అని ఒక రమణ మహర్షిలా, ఒక బుద్ధుడిలా, ఒక జీసస్ లా, ఒక శంకరాచార్యుల్లాగా మన ఆ తన సాహసయాత్రను ముగించుకుని అప్పుడు ఆ తను ఆ సాహసయాత్రను ముగించుకున్నాక ఏమవుతుందంటే తను ఆ శాశ్వతమైన ఆత్మ పదార్థంలో ఉన్నప్పుడు ఇంకా ఏ చింతలు ఉండవు వాళ్ళకి. ఇంకా అప్పుడు వేరే వాళ్ళ క్వశ్చన్స్ కి వాళ్ళకి గైడ్ చేయడానికి వాళ్ళ ఆత్మలు అనేవి ఆ జన్మలు తీసుకోవడం అనేది జరుగుతూ ఉంటుంది. అందుకే ఇంత మాదిరి 440 முழுசா நீங்க முழு சமாதியில நிலைமை அடைஞ்சிருக்கீங்க. எந்த விதமான கேள்விக்கு பதில் தெரியும் பதில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்றவங்க கூட நீங்க வழிகாட்டிய கூட இருக்கலாம். ஏதாவது யாரோ கேட்டானுக்க நீங்களும் வழிகாட்டிய கூட இருக்கலாம். நீங்க யூ வில் பி கைட் ஃபார் அதர்ஸ். அந்த மாதிரி நிலைமை. ஸோ நான்காவது நிலைமை என்ன? முதல்ல கும்பகர்ணன், இரண்டாவது ரஜோகுணம் ராவணன், மூன்றாவது தமோகுணம் ராவணன், நான்காவது சத்தோகுணத்துக்கு பிறகு நான்காவது சுத்த சாத்திரி குணம். சுத்த சாத்திரி குணத்துக்கு யார் உதாரணம்? ஹனுமார். ஹனுமார் தான் உதாரணம். ஹனுமார் பாருங்க எப்படி இருப்பாரு, எப்பயுமே ஒரு ஜானியான இருப்பாரு. ஆனா எவ்வளவு சக்தி இருக்கு அவருக்கு பாருங்க. எவ்வளவு சக்தி லங்கையை போய் கடலுக்கு தாண்டி லங்கையை போயிருக்காரு. யுத்தத்துல எவ்வளவு யுத்தம் பண்ணிருக்காரு. எத்தனை பேர் சாவடிச்சிருக்காரு. எவ்வளவு சக்தி இருக்கு அவருக்கு. எதை விட பண்றாங்க, ராமருக்கு உதவி இருக்காரு பாருங்க. பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நிலைமை நம்ம போவோம். சாத்திக சத்தோ குணத்திலிருந்து சுத்த சாத்திக நிலைமைக்கு போயிடுவோம். இந்த ஹனுமார் எல்லாம் ராமாயணத்துல வந்துருது. நம்ம பத்தி சொன்னதே எல்லாமே குமகர்ணர், ராவணன், விபீஷ்ணர், ஹனுமார். சோ அந்த நிலைமைக்கு நம்ம போய் சேருவோம். நான்மான்ற விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அதுல ஈடுபட்டு இருப்போம். அந்த நிலைமையில நம்ம ஈடுபட்டு இருப்போம். ஹனுமார் பாருங்க எப்பயுமே ஆன்மா நிலைமையில இருப்பாரு. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போயிடுவோங்க. ஆன்மா பயணம் செய்யும். அதுதான் புருத்தாத்மாவுடைய நிலைமை. சைசவாத்மா, பாலாத்மா, யுவாத்மா இல்ல பிரௌடாத்மா, புருத்தாத்மா. அந்த நிலைமைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். ஓகே மேடம். ఇంకా సర్వాత్మగా మారిన తర్వాత తను పూర్ణాత్మ అని తెలుసుకుని అది రాముడిని మనం ఎగ్జాంపుల్ గా తీసుకోవచ్చు రామాయణంలో. అలాగే ఈ సాహసయాత్రను ముగించుకుంటారు. అందుకే ఏమంటారంటే భగవద్గీతలో ఇలా చాలా మంది జన్మలు తీసుకుంటాము ఇక్కడికి వచ్చి మనము ఇలా శాశ్వత తత్వాన్ని తెలుసుకోవాలని. కానీ ఏమవుతుందంటే తీసుకున్న ఎంతో మందిలో కొన్ని వేల మంది మాత్రమే దీని తత్వాన్ని ఆత్మతత్వాన్ని తెలుసుకోవాలని ప్రయత్నిస్తే అందులో ఇంకా చాలా కొద్ది మంది మాత్రమే దాన్ని తెలుసుకుంటారు అని చెప్తారు భగవద్గీతలు. మనుష్యాణం సహస్రేషు కశ్చిత్ యతతి సిద్ధయేత్ యతతామపి సిద్ధానాం కశ్చిన్ మాం వేతి తత్వత. మనుష్యాణం சுத்த சாட்சி குணம். சுத்த சாட்சி குணம் பிறகு அடுத்த நிலைமை என்ன? நிர்குணம். ஐந்து வரல கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க தமோகுணம் கும்பகர்ணன், ரஜோகுணம் ராவணன், அப்புறம் வந்து சத்தோகுணம் விபீஷ்ணர், சுத்த சாட்சி குணம் ஹனுமார், நிர்குணம் ராமர். அது உதாரணம் யாரு? ராமர். எப்ப இந்த உத்தாத்மா முழுசா 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 அந்த நிலைமை இருக்குமோ, அதை அடைஞ்சு அடைஞ்சு அனுபவத்தை பெறுமோ, அதுக்கு அடுத்த நிலைமை என்ன? சர்வாத்மா. அந்த ராமருக்கு உதாரணம். ஸோ அந்த நிலைமை அடைவோம் நம்ம. அதுல சந்தேகமே கிடையாது. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம பயணம் செய்யணும். நம்ம ஆன்மா நிலைமையில நம்ம மேல் மோலுக்கு போறதுக்கு சாதனை பண்ணணும். எப்ப நம்ம சாதனை பண்றோமோ நம்மளும் சர்வாத்மா இல்ல பரமாத்மா ஈஸியா ஆயிடுறாங்க. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா சாதனை 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 பண்ண பண்ண நம்ம அந்த நிலைமைக்கு போய் சேருவோம். இது ஐந்து விரல்கள் கான்செப்ட் பத்திரிக்கை சொன்னது. ஓகே மேடம். மேடம் மியூட் 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 ஆயிப்பேன். మనుష్యాణం సహస్రేషు కశ్చిత్ యతతి సిద్ధయేత్. మనుష్యుల్లో వేలాది మంది మనుష్యుల్లో
ఒక్కళ్ళు మాత్రమే ఆత్మతత్వాన్ని, ఎవరో కొంతమంది కొంతమంది మాత్రమే ఆత్మతత్వాన్ని తెలుసుకోవాలని ప్రయత్నిస్తే అందులో ఏ ఒక్కళ్ళో చాలా కొద్ది మంది ఎతుల్లో కొద్ది మంది మాత్రమే ఆత్మతత్వాన్ని తెలుసుకోగలుగుతున్నారు అంటారు. కృష్ణ పరమాత్మ చెప్పారు ఏంటనగా ఆత్మ పత్తి తెలుసుకోవాలంటారవంగ ఎత్తి పేరు ఇருப்பாங்க ఆత్మ పత్తి తెలుసుకోవాలంటే ఆర్వతోడు నెరి పేరు ఇருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க கோடிக்கணக்கான மக்கள்ல சில ஆயிரக்கணக்கான மக்கள் தான் இருப்பாங்க ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்ட்டு. மனுஷானாம் சஹஸ்ரேஷு, சஹஸ்ரனாக்க கோடி கோடி கணக்கான அந்த அர்த்தம். அத்தனை கோடி கோடி கணக்கான இருக்கிற மனிதர்களை ஆன்மாப்பா தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு நூத்து கணக்கில் தான் இருப்பாங்க. ஏன் அவங்க சாதனை பண்ணுவாங்க, அதாவது உருதாத்ம நன்மை வரத்துக்கு அவங்க சாதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சத்தோ குணத்திலேருந்து சுத்த சாத்திய குணம் வரத்துக்கு சாதனை பண்ணுவாங்க. ஆனா அந்த சுத்த சாத்திய குணம் யார் அடைய முடியும்? ரொம்ப ரொம்ப கம்மியான, அதாவது கோடி கணக்கான மக்கள்ல சில நூற்று கணக்கான மக்கள் தான் சத்துவ குணத்துக்கு வருவாங்க. அவங்க சாதனை பண்ணி பண்ணி சுத்த சாத்திய குணம் வரத்துக்கு அந்த நிலைமைக்கு வரத்துக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பத்து பத்து இருபது நூறு நூற்று கணக்கான மக்கள்ல இருக்கிறவங்க நூறு பேர் கூட சேர போக சேர மாட்டாங்க சுத்த சாத்திய குணத்துக்கு. பாத்தீங்களா, அதான் கிருஷ்ண கூட பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, மேடம் அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மனுஷானம் சாஸ்திரேஷு, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷங்களை கூட உண்மையிலேயே ஆன்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அடையலான்ட்டு பிரயத்தனம் பண்றவங்க ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. ஆனா உண்மையான ஆன்ம தத்துவத்துக்கு போய் அடையிறவங்க நூறு கணக்குள்ள இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பகவத்கீதையில கூட கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு. ஓகே, ఏమిటి ఆ నిజ తత్వం అంటే ఆ ఆత్మ నేను సర్వకాల సర్వ అవస్థల్లోను పరిస్థితుల్లోను సర్వత్రా వ్యాపించి ఉన్న ఆత్మను ఆదిలోను మధ్యలోను అలాగే అంతంలోను కూడా నేనున్నాను, అదే ఆత్మ యొక్క నిజమైన తత్వం అని తెలుసుకుంటారు. అది ఎన్న ఆత్మ తత్వం ఎన్న సర్వాత్ముడే సర్వ సర్వాత్ముడే తత్వం ఎన్న అబ్బినక నా ఆత్మ పదార్థం நான் எல்லாத்திலையுமே நிறைஞ்சிருக்கேன், எல்லாத்தோடையும் எல்லாத்திலையும் அடங்கியிருக்கேன், எல்லாத்திலையும் நிறைஞ்சிருக்கேன், எல்லா இடத்துலையும் அடங்கியிருக்கேன், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கேன். நான் இல்லாத இடமே கிடையாது, எனக்கு அனந்தமான சக்தி இருக்கு, நான் எது வேணாலும் பண்றதுக்கு எனக்கு திறமை இருக்கு, எனக்கு முடியாத காரியம் எதுவுமே கிடையாது என்ற விஷயத்த முழுசா முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நிலைமைதான் சர்வாத்மாவுடைய நிலைமை. அந்த நிலைமையை நம்ம கட்டாயம் அடைவோம், ஆனா சாதனை தேவை. ஓகே, டைம் உண்டு. நெக்ஸ்ட், அயிதே மனம் ஈ சரீரம் தரிச்சேட்டப்புடு ஈ சரீரம் அனேதி ప్రకృతి పురుషుడ కలయిక అనుకుంటే ఒక పంచవింశతి కాన్సెప్ట్ పత్రిజీ చెప్పింది దీనికి సంబంధించింది చెప్పుకుందాం మాస్టర్స్. ఇదేమవుతుందంటే మన కాన్సెప్ట్ పత్రి ఇన్నొరు కాన్సెప్ట్ ఉడల పత్తి ఆన్మా పత్తి ఇన్నొరు కాన్సెప్ట్. ఓకే, ఈ పంచవింశతి అంటే ఏంటంటే పంచ ఐదు వింశతి అంటే వందల ఐదో భాగం అంటే ఇరవై ప్లస్ ఐదు 25 అనమాట పంచవింశతి. ఇది కపిల మహాముని చెప్పిన సారాంశం, కపిల మహాముని ప్రణీత పంచవింశతి అనేది సారాంశం. ప్రకృతి పంచవింశతి పంచవింశతి ఈ ప్రకృతి పురుషుడు కలయికే సృష్టి అయితే, అంటే ప్రకృతి అనేది సూక్ష్మ శరీరము కారణ శరీరము ఆ స్థూల శరీరము కలయిక అయితే, పురుషుడు అంటే మూల చైతన్య శక్తిని పురుషుడు అంటారు, ఒక నంబర్ తో సూచిస్తారు దాన్ని. ఇది ఆన్మ పదార్థం తెలియజేయగలిగారు కపిల మహాముని. అవర్ కపిల మహాముని యారు? కపిల మహాముని విష్ణుమూర్తియోడ అవతారం ఇల్లియా. అవర్ సొల్లిరికారు ఎన్న అబ్బిరక ஆயிரத்துல ஒரு பங்கு, அதை பத்தி அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னாக்க, நம்ம நம்முடைய ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல், இந்த மூணுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த உலகத்துக்கு சேர்ந்தது. ஆனா இதுக்கு மிஞ்சி இன்னொரு உடல் இருக்கு, மகா காரண உடல் இல்லையா, அதுதான் உண்மையான ஆன்ம தத்துவத்தோட நிறைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு கபில மகாமுனி கூட சொல்லியிருக்காரு. ఇప్పుడు ఈ సంఖ్య తీసుకుంటే 25లో మన స్థూల శరీరం వచ్చేసి ఈ పంచభూతాలతో ఏర్పడింది స్థూల శరీరం,
అలాగే సూక్ష్మ శరీరం వచ్చి 17 అనమాట. అంటే పంచ తన్మాత్రలు, పంచ జ్ఞానేంద్రియాలు, పంచ కర్మేంద్రియాలు, మనసు ప్లస్ బుద్ధి. అంటే జ్ఞానేంద్రియాలు అంటే మన కళ్ళు చెవులు ఇవి, కర్మేంద్రియాలు అంటే మనము చేసే పనులతో చేతులు కాళ్ళు ఇవన్నీ ఉంటాయి. ఇవి కర్మేంద్రియాలు ప్లస్ మనసు ప్లస్ బుద్ధి ఇవన్నీ కలిపి సూక్ష్మ శరీరం యొక్క సంఖ్య 17 అయితే స్థూల శరీరం 5, కారణ శరీరము 2 అంటే చిత్తము ప్లస్ అహంకారము ఈ రెండు కలిపితే 24 అవుతుంది. ఈ ఇది ఆ మూల చైతన్య శక్తితో కలిస్తే 25 అనమాట. ఇది పంచ విశుద్ధి అనగా 25 నిరంజిదం నంబరుడే ముడు விளக்கம் நம்முடைய உண்மையான விளக்கம் என்னன்னாக்கா 25 பொருள்கள் சேர்ந்தது. அந்த 25 பொருள்கள் சேர்ந்தது என்ன? ஸ்தூல உடல். ஸ்தூல உடலுக்கு 5 கர்மேந்திரியங்கள், 5 ஜானேந்திரியங்கள், அப்புறம் 10, அப்புறம் 5 பிராணங்கள். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஜானேந்திரியங்கள், அப்புறம் பஞ்சபூதங்கள். இது 15 ஆச்சு. மனம் புத்தி 17. இந்த 17 சேர்ந்தாக்க நம்மளுடைய ஸ்தூல உடல் 17. அதோட இன்னும் 2 சேர்ந்து நம்மளுக்கு சூக்ஷ்ம உடல் 6. எஸ் மேடம், அனதர் 2 17 பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் 17, காரண சரீரம் 2. 1+2+17+5 1 అనేది మూల చైతన్య ప్రకృతి, 2 అనేది కారణ శరీరము చిత్తము అహంకారము, 17 అనేది సూక్ష్మ శరీరము, 5 అనేది స్థూల శరీరం ఫిజికల్ బాడీ. చిత్తం అండ్ అహంకారం ఈ రెండు చేతక చిత్తము ప్లస్ అహంకారం 17+2 ప్లస్ మూల చైతన్యం ఇదెల్లా చేతక మొత్తం 25. ஸ்தூல சரீரம் 17 பிளஸ் 2 19, 19 பிளஸ் பஞ்சபூதங்கள் சேர்த்தாங்க 19 பிளஸ் 5 24 மூல சைதன்யம் அது ஒண்ணு 25. இந்த 25 சேர்த்தாக்க நம்ம முழு நம்மளுடைய உண்மையான தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, మనిషి భౌతికంగా చనిపోయినప్పుడు ఏమవుతుందంటే ఈ ముందు పంచేంద్రియాలు సంబంధించిన ఈ స్థూల ప్రకృతికి సంబంధించిన తొడుగుపోయినప్పుడు 20 కింద అవుతాడు. తర్వాత అక్కడి నుంచి సూక్ష్మ శరీరం తొడుగుపోయినప్పుడు అప్పుడు 17 తీస్తే 3 అవుతుంది. అక్కడ నుంచి ఆత్మజ్ఞానం కలిగినప్పుడు, అక్కడ అహంకారం కూడా పోయినప్పుడు, కారణ శరీరం కూడా వదిలినప్పుడు అప్పుడు 1 కింద మారి ఇంకా శాశ్వతంగా పురుషోత్తముడుగా మూల చైతన్యం అన్నది స్థితిని అర్థం చేసుకుంటాడు అనమాట. ఆ ప్రకృతి ఎప్ప నమ్మ ఉడల్ అంజి పోరదో, నమ్మ ఎప్ప నమ్మ మరణం వరదో, మరణం వరంబోదు 20 నమ్మ 17 కలిచిరువం. కలిచినాక మిచ్చ ఇరుకరదు 3. అంత 3 సూక్ష్మ ఉడల్ అది పోయిచ్చినాక, అది 2 పోయిచ్చినాక 22 అది పోయిచ్చు. போயிச்சனாக்க மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு புத்தி அகங்காரம் அது கூட போயிடுச்சு. அது கூட போன பிறகு மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அதுதான் மூல சேச்சனம். மூல சேச்சனத்தோட நம்ம இணைந்திருப்போம். இதுதான் நம்ம உண்மையான தத்துவம், உண்மையான லட்சணம், உண்மையான விளக்கம் நம்ம சொல்ல போறாங்க. அதுதான் நம்ம உண்மையான ஆன்ம பதார்த்தம். மூல சேச்சனம் தான் ஆன பதார்த்தம், அது மட்டும்தான் இருக்கும். மற்றெல்லாம் அழிஞ்சு போயிடும். சோழ உடல் அழிஞ்சு போயிடும், சூக்ஷ்மம் அழிஞ்சு போயிடும், காரணோட அழிஞ்சிப்படும். இதெல்லாம் போன பிறகு மூல சேச்சனத்தோட மட்டும்தான் நம்ம இணைந்திருப்போம். அதுதான் நம்மளுடைய உண்மையான லட்சணம், உண்மையான தத்துவம். ஓகே, ఈ విధంగా మనం ధ్యానం, స్వాధ్యాయం, సజ్జన సాంగత్యం ద్వారా ఈ స్థూల శరీరం నుంచి సూక్ష్మ శరీరము, సూక్ష్మ శరీరం నుంచి కారణ శరీరం, కారణ లోకాల నుంచి మహాకారణ లోకాలకి ఎప్పుడైతే మన ఆ ధ్యాన జీవితాన్ని మెల్లిమెల్లిగా సాగిస్తూ మన చైతన్యాన్ని విస్తరించుకుంటూ ఎక్కడ ఆగిపోకుండా ధ్యానము, స్వాధ్యాయము, సజ్జన సాంగత్యము, ఈ త్రిరత్నాలతోటి సేవ, ఇవన్నీ కంటిన్యూస్ ఒక ప్రాసెస్ అనేది సార్ పెట్టారు. మన చైతన్యం ఎక్స్పాండ్ అవుతూ ఆ నాలెడ్జ్ని తీసుకున్న అహంకారం అనేది ఎక్కడా రాకుండా మళ్ళీ వేరే వాళ్ళతోటి నాలెడ్జ్ని తీసుకున్నప్పుడు మనం ఒక చోట ఆగిపోవడం అనేది జరుగుతుంది. సూక్ష్మ శరీర యానం చేస్తున్నానంటే నేను ఓకే ఇది ఇంత ఫైనల్ నాకు వచ్చేసింది నేను రీచ్ అయిపోయాను అనుకుంటాం. అట్లా కాదు, కారణ లోకాల్లో ప్రయాణించిన వాళ్ళని చూసినప్పుడు మనకి ఓకే ఇది కాదు, కారణ లోకాలు కూడా మించి ఇంకా ఉన్నాయి. ఇదేమవుతుందంటే మనం ఒక చోట స్ట్రక్ అయిపోకుండా మన చైతన్యాన్ని విస్తరించుకోవడం జరుగుతుంది.
எப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த தியானம் மூலமா தியான பயிற்சி பண்ண ஆரம்பிப்போமோ நம்மளை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம், நம்ம சோழ உள்ள மட்டும் கிடையாது, உண்மையில மேல இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு 25 நம்ம பொருள் சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பொருள் அழைய அழைய இன்னும் மேல இருக்கு, மேல மேலுக்கு பயணம் செய்வோம். மேலுக்கு பயணம் செய்ய நம்ம சோழ உடல் மட்டும் கிடையாது, நம்ம சூக்ஷ்ம உடல், நம்ம சூக்ஷ்ம உடல் மட்டும் கிடையாது, நம்ம காரண உடல், நம்ம காரண உடல் மட்டும் கிடையாது, மகா காரண உடல். இந்த மாதிரி இந்த நீங்க பொதுவா பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியில சூக்ஷ்ம உடல் தான் நம்ம இருக்க நின்றுறோம் நிறைய இடத்துல. எப்ப நம்ம தியானம் பண்றோமோ நம்ம சூக்ஷ்ம உடல் கிடையாது, சோழ உடல் கிடையாது, சூக்ஷ்ம உடல் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் நம்ம. ஆனா சூக்ஷ்ம உடல் தெரிஞ்ச பிறகு அது அதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருக்கோம், அகங்காரம் சித்தம் அகங்காரத்தோட சரியா போய் தெரிஞ்சுக்கும். ஆனா அது கிடையாது, அதுக்கு மேல இருக்கிறவங்க பார்ப்போம். நம்ம மேல இருக்கிற பார்த்தவோ இன்னும் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு, தியானம் அடைய ஒண்ணு இருக்கு, கனலோகம் மகா கனலோகம் இருக்கு அப்படி தெரிஞ்சு நம்மளுடைய ஆன்ம சேச்சனத்தை வளர்த்துக்கிட்டே போவோம். பார்த்தீங்களா எப்ப நம்ம ஆன்ம சேத்தை வளர்த்துட்டு போவோமோ கடைசியில நம்ம போய் சேர்றது சர்வாத்ம நிலைமை, அந்த மாதிரி நிலைமைக்கு போய் சேர்றதுக்கு அதுவரை நம்ம முடிச்சு பண்ணிட்டே இருப்போம், சாதனை பண்ணிட்டே இருப்போம். அதான் நம்முடைய கடைசி லட்சியம், எல்லாமே சர்வாத்மா ஆயிடணும், உருதாத்மாயி உருதாத்மா சர்வாத்மா ஆயிடணும். அதுதான் நம்முடைய எல்லாருடைய பயணம், எல்லாருடைய நோக்கம், எல்லாருடைய லட்சியம் அதுதான். ஓகே மேடம், இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்த ஷியாமலா மேடத்துக்கு பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெருமைட் ஆசான்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். மிக்க நன்றி மேடம் இந்த ஆன்ம ஞானத்தை கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.